வணக்கம் டிஎஸ்சி நண்பர்களே, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போது அவங்க கொடுத்த ஐடி வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது ராங்னு காட்டும். அதுக்காக என்ன பண்ணலான்னா, புதுசாக வந்து நம்ம ரினியூல் பண்ண தேவையில்லை. அது எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்னும் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அது ஃபஸ்ட் லிங்க்கே வரும். இதில் தான் நம்ம போயிட்டு நம்ம ஆல்டர் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் தான் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்திரோட இன்டர்ஃபேஸ் வந்துடும். இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு இல்லைங்க, இது நமக்கு தெரியாது. யூசர் ஐடி போட்டு நம்ம பாஸ்வேர்ட் போடுறதுனால வந்து இது ராங்னு தான் சொல்லி காட்டும். இதுக்கு என்ன பண்ணலாம், கேண்டிடேட் லாகின் சொல்லி கீழே இருக்கு இல்லைங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னே எக்ஸ்சேஞ்ச் கோடுன்னு சொல்லுவோம், அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது சேலம்னா சேலம், நாமக்கல்னா நாமக்கல், ஈரோடுனா ஈரோடு, அது சம்திங் என்ன இருக்கோ அந்த கோடு வந்து சேலம்னா எஸ்எல்எம்னு இருக்கும், ஈரோனா ஈஆர்டின்னு இருக்கும், ஓகேங்களா? இப்போது எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து இதில் செலக்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? இப்போது நீங்கள் அதில் செலக்ட் பண்ணும்போது அடுத்தது வந்து ஜென்ரல் வரணும், ஃபீமேலாக மேலாக அதை அப்படின்னு கொடுக்கும். இப்போது இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், எந்த வருஷம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைனா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது இயர் பார்த்தீங்கன்னா இயர் மென்ஷனாக இருக்கும், சரிங்களா? அதை மென்ஷன் பண்ணிங்க, கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த ஃபார்மில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி யூசர் நேம் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துடும். வெயிட் பண்ணுங்கள், எடுத்து வந்துருச்சுங்களா? இப்போ வந்து யூசர் ஐடியா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். யூசர் நேம் அது தான், யூசர் ஐடி அது தான், எடுத்து நேம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு பாஸ்வேர்டுன்னு தெரிலிங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து காப்பி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இதிலேயே உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்கீங்களா, என்ட்ரன்ஸ் வந்தோடனே அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த யூசர் ஐடியை மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நிமிஷம் யூசர் ஐடியாக என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருந்ததோ அதுதான் கொடுத்துருப்பீங்க, அந்த டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இது ரெண்டும் சேமாக புதுசாக உங்கள் நியூ பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம், இப்போ செட் பண்ண பின்னாடி நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு பாஸ்வேர்ட் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுங்களா? அவ்வளோதாங்க. இப்போ ஹோம் வந்துடுறீங்க. இப்போ யூசர் ஐடியில் எப்பயும் போல் உங்களுடைய யூசர் ஐடியை நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். இப்போ ரீசெட் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்க்கு போயிடும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பேஜுக்கு போயிடும். இதில் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லை ப்ரிண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.